சேனல் டுடே பைபிள் வர்ஸ் இன் தமிழ் இன்றைய வசனம் லூக்கா 18 அதிகாரம் 41 வசனம் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அவன் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கூட பார்த்து இதே கேள்வியைத்தான் என்று கேட்கிறார் எவ்வளவு அருமையான அன்புள்ள தேவன் நமக்கு இருக்கிறார் இதை அறிந்து கொள்ளாமல் சிறு சிறு காரியங்களையும் நாம் தான் எல்லாம் செய்து முடிப்பது போல கலங்கி பயந்து நம்மை வீணான சஞ்சலத்திற்குள்ளாக்கி கொள்கிறோம் இல்லை பிரியமானவர்களே குருடன் ஒருவன் ஆண்டவரை நோக்கி கதறி கூச்சலிட்டான் அவரோடு இருந்தவர்கள் சத்தம் போடாதே என்று அவனை அதட்டினார்கள் இருப்பினும் அவன் மென்மேலும் அதிகமாய் சத்தமிட்டான் ஆகவேதான் கர்த்தர் அவனை கூப்பிட்டு அவனுக்கு விரும்பிய நன்மையை கொடுத்தார் இன்று உங்களுக்கும் அப்படியே செய்வார் அந்த குருடனை போல சத்தத்தை உயர்த்தி ஜெப நேரத்தை அதிகமாக்கி கர்த்தருடைய சமூகத்திலே கதறி கூச்சலிடுங்கள் உம்மையல்லாமல் இந்த சமயத்தில் இந்த தீவினையிலிருந்து என்னை மீட்கத்தக்கவர் ஒருவருமில்லை என்னை காப்பாற்றும் என்று கதறுங்கள் கர்த்தர் நிச்சயம் உங்கள் கதறுதலை கேட்டு பதில் தருவார் கர்த்தரையே நம்பியிருந்த ஒரு அம்மையாருக்கு திடீரென்று வயிற்றிலே பயங்கரமான வலி வந்தது ஸ்கேன் எடுத்து பார்த்த பொழுது வயிற்றிலே கட்டி இருப்பதாகவும் அதை அறுவை சிகிச்சை செய்து அகற்ற வேண்டும் என்றும் மருத்துவர் கூறினார் ஆனால் அந்த அம்மையார் என்ன செய்தார்கள் தெரியுமா தன்னால் இயன்ற நேரங்களிலெல்லாம் உபவாசம் இருந்து தன்னை தாழ்த்தி ஆண்டவரே நான் உம்முடைய அடியாள் என்னால் இயன்ற நேரத்தில் உம்முடைய ஊழியத்தையும் செய்து வருகிறேன் மருத்துவமனைக்கு போகவும் அங்கே படுத்திருக்கவும் எனக்கு நேரம் கிடையாது நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என் மீது உம் கரத்தை வைத்து இந்த கட்டி இருக்கிற இடம் தெரியாமல் மறைய செய்ய உம்மால் முடியும் என்று நான் உறுதியாய் விசுவாசிக்கிறேன் என்னிடத்தில் அறுவை சிகிச்சைக்கான பணமும் கிடையாது அன்று குருடனுடைய கதறுதலின் சத்தத்தை கேட்டு அவனுக்கு பார்வை கொடுத்தது போல இன்று என் சத்தத்தையும் கேட்டு என் வியாதியையும் இப்பொழுதே பூரணமாய் குணமாக்கும் என்று விசுவாசத்துடன் ஜெபித்தார்கள் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார் அந்த வலி அப்படியே மறைந்தது அநேகருக்கு ஆறுதல் சொல்லும் மகளாக முன்னை காட்டிலும் அதிகமாக ஆண்டவருக்கு சேவை செய்தார்கள் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களையும் பார்த்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் உங்கள் தேவைகளை அவரிடம் மறைக்காமல் சொல்லுங்கள் அது அவருக்கு உகந்ததாக இருக்குமென்றால் நிச்சயம் உங்களுக்கு பதில் தருவார் ஜெபம் அன்பின் இரட்சகரே என் வேண்டுதலையும் என் விண்ணப்பங்களையும் கேட்கிற என் தகப்பனே உம்மிடத்திலே என் மன்றாட்டை சமர்ப்பணமாக வைக்கிறேன் நிச்சயமாக என் வழிகளையும் இன்று முதல் நீர் ஆசீர்வதிப்பீர் என்று நான் நம்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்